வணக்கம் நண்பர்களே, பிரியமேச்சர்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கொரோனா மிரட்டும் இந்த நேரத்தில் அது அவசியமா? தள்ளி போடலாமே. கொரோனா வைரஸ் பிறந்த சிசுவை விட்டு வைக்கவில்லை. குழந்தை பிரசவித்த தாயையும் பிறந்து 3 நாட்களே ஆன குழந்தையையும் பாதித்துள்ளது. கர்ப்பிணிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்கும் என்பதால் தான் புதுமண தம்பதியர் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள் தங்களின் கர்ப்ப காலத்தை சில மாதங்கள் தள்ளி போடுங்கள் என்று மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் இன, மொழி, சாதி பேதமின்றி பாதித்து பல கோடி மக்களை வீட்டிற்குள் முடக்கி போட்டுள்ளது. 50,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நோய் பரவாமல் தடுக்க ஏராளமானோர் வீட்டில் இருந்தே வேலை செய்கின்றனர். இளம் தம்பதியினர் தனித்திருக்க நிறைய நேரம் கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் கர்ப்பமாக அதிக வாய்ப்பு உள்ளது. சில மாதங்களில் கர்ப்பிணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதை வைத்து மீன்ஸ்களும் உலாவரும் நிலையில் பெண்களும் கருத்தரிக்க இது ஏற்ற காலமல்ல என்று எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். கர்ப்பிணிகளுக்கு சவால். கர்ப்பிணிகளுக்கு நோய் தாக்கினால் கர்ப்ப காலத்தில் தரக்கூடிய மருந்துகளின் அளவு, விகிதம் ஆகியவை மாறும் என்பதால் மகப்பேறு மருத்துவர்களுக்கு கர்ப்ப கால கொரோனா மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதிக அளவிலான காய்ச்சல் வளரும் கருவை பாதிக்கக்கூடும் என்பது. கருவில் வளரும் குழந்தையால் பெரிதாகும் வயிறு அப்பெண்ணின் நுரையீரல் செயல்திறனை குறைக்கக்கூடும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமா யோசிங்க. தாய் சேய் என இரு உயிர்கள் சம்பந்தப்பட்ட தாய்மையை தற்காலிகமாக தள்ளி போடலாம் என்று புதுமண தம்பதியினரே அறிவுறுத்துகிறது. குழந்தை பேற்றுக்கான உலக அமைப்பின் IFFS கொரோனா வைரஸ் COVID-19 என்ற பெயரை தவிர அது எப்போது போகும், இதற்கான மருத்துவம் என்ன, வராமல் தடுக்க முடியுமா என்று எதுவுமே முழுமையாக தெரியாது. இந்த நேரத்தில் கருத்தரித்தலை தள்ளி வைக்கலாம். அதோடு இந்த நோயே நமக்கு அண்டாத வகையில் இருமடங்கு எச்சரிக்கையாக இருப்பது மட்டுமே புத்திசாலித்தனமான முடிவு என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தல். விந்தணு பாதிப்பா? கொரோனா பாதிப்பால் விந்தணுக்கள் குறைபாடுகளும் ஆண்மை குறைவும் ஏற்படக்கூடும் என்று சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அதற்குள் ஆண்மை குறைபாட்டுக்கான மாத்திரைகளின் விற்பனையும் அதன் பக்க விளைவுகளும் கொரோனாவை விட எகிரிவிட்டது. அந்த செய்தி உறுதியில்லை என்று சீன அரசு விளக்கி கொண்டுள்ளது. இந்த ராசிக்காரர்களுக்கு செயற்கை கருத்தரித்தல். இந்திய குழந்தை பேரின்மைக்கான அமைப்பான டெஸ்ட் டியூப் குழந்தை மற்றும் IUI மற்றும் ICSI போன்ற செயற்கை கருத்தரித்தல் முறைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதோடு ஏற்கனவே சிகிச்சையில் இருக்கும் தம்பதியருக்கு கருமுட்டை எண்ணிக்கை குறைவாக உள்ள பெண்களுக்கும் கருமுட்டைகளை மீட்டெடுத்து செய்யப்படும். செயற்கை முறை கருத்தரிப்பை சிறிது காலத்துக்கு பிறகு முயற்சி செய்யலாம் என்று அறிவுறுத்தியும் உள்ளது. மும்பையில் பாதிப்பு செம்பூரைச் சேர்ந்த 26 பெண் ஒருவர் பிரசவத்திற்காக கடந்த சில நாட்களுக்கு முன் அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த மாதம் 26 அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. தாயும் குழந்தையும் இருந்த அறையில் கொரோனா பாதித்த ஒருவரும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் மற்றும் பிறந்த 3 ஆன அவருடைய குழந்தை இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது இருவரும் மும்பை கஸ்தூர்பா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க தான் கர்ப்ப காலத்தை ஒத்திப்போட சொல்கின்றனர் மருத்துவர்கள். மார்ச் மாதம் பிறந்தவர்களிடம் எச்சரிக்கும் மருத்துவர்கள், ஏற்கனவே கர்ப்பமான தங்களின் பிரசவத்திற்கு தயாராக இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். தம்பதியர்கள் தங்களின் சந்தோஷத்தை கூட சில காலம் ஒத்தி போடலாம் என்பது மருத்துவர்களின் அறிவுறுத்தலாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.